Manzana culete. Otra gracia. Simple largo. Hi guys, இன்னைக்கு நம்ம பட்டு எப்படி எடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த பட்டு பூச்சில இருந்து பட்டு எடுத்து அதை துணியா மாத்தி எப்படி இந்த process-லாம் நடக்குது அப்படினு A to Z நம்ம இந்த சேனல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பார்த்துட்டே இருங்க. இதுக்கு முதல்ல வந்து அந்த மல்பெரி இனங்களான அந்த இலைகள் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு இதுல வந்து MR2, S36, அதுக்கப்புறம் வந்து V1 அப்படின்ற இந்த இனங்கள் தாங்க இந்த மகசூல அதிகமாக கொடுக்கும் பட்டு வளர்ப்புக்கு. இது பட்டுப்பூச்சிகள் நல்லா வளர்றதுக்கு இந்த இனல்கள் இந்த இனங்கள் வந்து நல்ல சத்தான இலைகள் வந்து கொடுக்குறதுங்க. இந்த மல்பெரி இனங்கள் வந்து ஒரு ஏக்கரில் வந்து அதிகமான செடிகள் நடவு செய்யலாம். இப்போ பட்டுப்பூச்சி ஆயிரக்கணக்கான முட்டைங்களை போடுதுங்க. பட்டுப்பூச்சியில் முட்டையிலிருந்து கம்பளிப்புழு இனமான குடும்பி என்ற பட்டுப்புழுகள் வந்து உருவாகிறது. பட்டுப்பூச்சிங்களுக்கு முசுக்கொட்டை இலைகளை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. இது பலமுறை உருவாகும் புழுவானது பட்டு இலைகளை கொண்டு தன்னோட கூட்டை வந்து உருவாக்குறதுங்க. அது என்ன பண்ணோம், முன்னும் பொண்ணும் வந்து தன்னோட எச்சில் வந்து பட்டு இழைகளை ஒட்டி அதை வலையை உருவாக்குறதுங்க. இப்போ வந்து சராசரியாக ஒரு அந்த புழு இருக்குல்ல, அது வந்து ஒரு மைல் நீளத்துக்கு வந்து அந்த இழை வந்து 2 இல்லை 3 நாளில் வந்து தன்னோட கூட்டில் வந்து உருவாக்குதுங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு மைல் நூல் இருக்குல்ல, ஒரு மைல் தொலைவுக்கிற நூலை வந்து 2-3 நாள்ல தன்னோட எச்சியில் வச்சு உருவாக்குதுங்க. இப்போ மிக குறைஞ்ச அளவே பயன்படுத்தக்கூடிய பட்டு ஆனது வந்து ஒரு கூட்டிலிருந்து கிடைக்கிறதுக்கு சுமார் 2500 பட்டு பூச்சிகள் சேர்ந்தால் தாங்க ஒரு பவுண்டு பட்டு உருவாகுது. 2500 பட்டு பூச்சிலிருந்து எடுக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு பவுண்டுக்கு உண்டான அந்த பட்டு நூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இழை வந்து கிடைக்குது. இப்போ இந்த ஒட்டின்னு இருக்கிற அந்த கூடுகளை சுடுநீரில் வந்து போட்டு இந்த புழு வந்து கொல்லப்படுதுங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி அப்போ வந்து பட்டு நூல் நெய்யும் போது வந்து அவர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி கூட்டு புழுக்களை வந்து சுடுதண்ணில் போட்டு கொல்ல வேண்டாம், அதுக்கு மாற்று வழியாக கொல்லாமல் எடுக்கிற வழியில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். பட் ஆனால் இங்கே நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, எல்லாருமே வந்து இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து சேதமாகாத அந்த வெளிப்புற கூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து தேய்ப்பாங்க. அந்த தேய்க்கிறதுனால அந்த ஒரு இழை வந்து அந்த முனையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிச்சா போதும், அதுக்கப்புறம் அந்த முனையை வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து பட்டு இழையை சுற்றப்படுகிறது. அந்த முனை ஒன்று எடுத்துகிட்டு அந்த முனை வச்சுட்டாங்கன்னா போதும், அதுலேருந்து அப்படியே இழை வந்து லைனாக வர ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து ஒரு கூடானது சுமார் வந்து 1000 யார்டு நீளம் பட்டு இழையை கொண்டிருக்கிறதுங்க அந்த ஒரே ஒரு கூடு. அதுதாங்க இந்த டைம் தாங்க அது பக்குவப்பட்ட பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த, அந்த டைமில் மட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டு நூல் பார்த்துருக்கீங்களா, அந்த பட்டு நூல் வந்து செய்யணுன்னா 48 தனித்தனி பட்டு இழைகளை வந்து சேர்க்கணும். பட்டு இழைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 48 இழை சேர்த்தா தான் ஒரு நூலாகவே மாறும். அந்த கணத்துக்கு வரணும்னா அந்த 48 பட்டுப்பூச்சிலேருந்து வர அந்த இழைகளை ஒன்றா சேர்த்து திரிக்கும் போது தான் ஒரு நூலாக மாறுது. அதுக்கப்புறம் தான் அந்த நூலை வச்சு நம்ம வந்து கலர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது வந்து புடவையாக மாற்றுறதுக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது இவ்வளோ காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு. காரணம் வந்து அதோடய குறைவான
அது ரொம்ப லேஸ் ரொம்ப வெயிட் கம்மி இதெல்லாம் சேர்ந்து வரதுனால தான் வந்து இது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இந்த பட்டு துணி எப்படி வருதுன்றது படிப்படியாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, இந்த சேனலை நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவும் நான் அது மாதிரி போடுறேன். ஓகே, பாய், சி யூ, டாடா. Gracias.